இன்னைக்கு வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் காலிஃப்ளவர் சில்லியும் தான் போட போகிறோம். அதுக்காக ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். நீளமாக கட் பண்ணினேன் கேரட்டு, நீளமாக கட் பண்ணினேன் கேப்சிகம், சின்னதாக கட் பண்ணினேன் பீன்ஸு. இதெல்லாம் போட்டு எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து மசாலா பரட்டி வச்சிடலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லாவே சுத்தமாக கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து காஷ்மீரி சில்லி, இதோடவே கொஞ்சமாக மட்டன் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது இது இதோடு சேர்த்துடலாம். நல்லா நைஸாக அரைச்செடுக்கல, இன்றைக்கி வந்து ஒன்று சதைச்சு தான் எடுத்திருக்கோம். தேவையான அளவு உப்பு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பிசைஞ்சு பார்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் பத்தலைன்னா கொஞ்சம் கூடி போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் போட்டுடலாம். காலிஃப்ளவரை வந்து மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். காலிஃப்ளவரில் வந்து மசாலா பரட்டி வச்சுட்டோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பு பற்ற வச்சிடலாம். பண்ணுறதுக்கு ஆயில் விட்டுடலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி, இதோடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, இஞ்சி பூண்டு மருந்து ஒரு ஒரு நிமிஷம் வறங்கட்டும். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பழுத்த மிளகாயும் பச்சை மிளகாயும், வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும்.
வெங்காயம் பதிஞ்சிருச்சு இதுல வந்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் போட்டுறலாம் இதோடவே சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் பீன்ஸ் उपटरलावान अलग मट उपटाइस वो अरनूर ग्राम अरसिद இதோடவே நீளமா கட் பண்ணி வெச்சிருக்கற கிரீன் கேப்சிகம் கேப்சிகம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும் சாஸ் செஸ்வன் சாஸ் வந்து கொஞ்சமா கெட்டப் சோயா சாஸ் கடைசியாக வந்து பெப்பர் தூள்
பெப்பர் தூளும் சேர்த்துட்டோம் இது வந்து வந்து mix பண்ணி எடுத்துறலாம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த அப்படியே இறக்கி வெச்சிரலாம் காலிஃப்ளவர் வந்து chili பவுடருக்கு எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு காலிஃப்ளவர் மசாலா பிரட்டி வெச்சது எண்ணெயில போட்டுறலாம் करवेपिल वाल காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை ஆயிருச்சு இது வந்து வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திறணும் எண்ணெயில வடி வச்சு எடுத்துட்டோம் மாதிரி மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் சுவையான ஃப்ரை வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு कैप्सिकम வந்து எல்லா கலரும் இல்ல ग्रीन कलर மட்டும் தான் இருக்கு காலிஃப்ளவர் chili சுவையான ஈஸியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு அதோடவே காலிஃப்ளவர் chili-யும் சேர்த்து தான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் ஃப்ரைட் ரைஸ் வந்து சிம்பிளா பண்ணக்கூடியது தான் ஈஸியா பண்ணிரலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स शेयर पड़ूंग मीनू अत रेसीपी सर नंबर वनकम क्रिस्पिया वह